ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சம்ஸ்கிருத போதினி விச்சக்ஷனா மூணாவது பரீட்சையினுடைய இது ஃபர்ஸ்ட் புக்கு இதுல வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து பதினோரு டாபிக்ஸ் இருக்கு இதுதான் ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து சேவாம் தே கரவாணின்னு ஒரு டெக்ஸ்ட் ஒரு லெசன் ஒரு பொயிட்ரி பொயிட்ரினா இதுல ரொம்ப அப்படியே அன்வயம் பிரதிபதார்த்தம் போட்டு பண்ற அளவுக்கு இல்லை சலபமா புரியுற மாதிரி ஒரு poetry இது இன்வேரியபிளி பரீட்சைக்கு வராதுங்கற பட் டெக்ஸ்ட்ல இருக்குறதனால we will just read சரியா படிக்கிறல யாராவது உத்தர அக்கிளாஜி படிங்கோ ஆ சேவாம் தே கரவாணி ம் வாணி கே வாணி சேவாம் தே கரவாணி கே இல்ல இல்ல ஆஹ் ஓகே கேய ஆஹ் கே கைர்வாணி தாஹா கே கைர்வாணிங்கிற ஒரு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இருக்கு சித்தூர்தில அதுல இருந்து எடுத்த ஒரு ஸ்மால் போர்ஷன் இது சரியா ஆஹ் சேவாம்தே கரவாணி வாணி சேவாம்தே கரவாணி நீங்களே சொல்லினு சொல்லுங்க ஆஹ் சேவாம்தே கரவாணி வாணி ஆஹ் சேவாம்தே கரவாணி ஹே வாணி தே சேவாம் கரவாணி ஹம் கரவாணிங்கிறது என்னது லோ இது லோ

தமிழ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் அதுக்கப்புறம் வந்து சம்ஸ்கிருதம் சஸ்கிருதம் இஸ் பீன் த மதர் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் லாங்குவேஜஸ் இல்லையா ஸோ அதனால என்ன அப்படின்னா கர்நாட ஆந்திரி கனமகிதே கர்நாட அப்படிங்கிறது கர்நடா கர்நாடகா ஆந்திரிங்கிறது ஆந்திர பிரதேசம் அதனுடைய கனம்னா டென்ஸுன்னு அர்த்தம் இன் ஜென்ரல் இந்த இடத்துல வந்து மிக்ஸ்டு வெல்லுன்னு அர்த்தம் கனம் நன்னா நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தெலுங்கோ கனடாவோ பேசும்போது பாத்திடலாம் நமக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர்களுக்கு ஓரளவு வி கேன் மேக் அவுட் தமிழ் தெரிஞ்சாலும் கனடா வார்த்தைகள் கண்டுபிடிச்சு விடலாம் தெலுங்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த தெலுங்கு வந்து கொஞ்சம் சான்ஸ்கிரிட்டைஸ்டா இருக்கும் நல்ல அந்த கிளாசிக்கல் தெலுங்கு எல்லாம் பார்த்துடலாம் ஸோ அதனால அந்த இந்த இந்த வாணியானது கர்நாட ஆந்திரி கனமில் கர்நாடகம் அந்த ஆந்திரி அந்த ஆந்திர பிரதேசத்தினுடைய தெலுங்கு அதனோட அதனோட நன்னா சேர்ந்துருக்கு இருக்கு அதுக்கப்புறம் கேரள கேரள திராவிட நிகூட யுதே கேரள்கிறது உங்களுக்கு கேரளா திரவிடம்ங்கிறது நம்ம திரவிட பாஷா தமிழ் அதோட நல்ல நிகூட யுதே நல்லா வந்து அஹ் நிகூடமா இருக்கு உள்ள இருக்கு மலையாளமும் பார்த்தேன்னா மலையாளத்திலயும் மலையாளம் இஸ் மோஸ்ட்லி த மிக்ஸ் ஆஃப் தமிழ் அண்ட் சம்ஸ்கிருதம் இல்லையா அது ரெண்டும் தெரிஞ்ச வாழ்க்கை ஒரு அளவுக்கு நமக்கு கண்டுபிடிது மனசுலாயி அதெல்லாம் மனசுலாயினா புரிஞ்சுதா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து வீ கேன் மேக் அவுட் சோ அந்த மாதிரி திராவிட அந்த மாதிரி தமிழும் பார்த்தேன்னா நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் அந்த சங்க தமிழ் பியோர் தமிழ்லாம் பார்த்தேன்னா நீங்கள் நீங்கள் வந்து சிலப்பதிகாரம் அதெல்லாம் படிச்சேன்னா தெர் வில் நாட் பி ஈவன் அ ட்ரேஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் வேர்ட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பட் லேட்டராக வந்த தமிழ் வந்து சான்ஸ்கிரிட்னுடைய இம்பேக்ட் வந்து அதில் நிறைய நிறைய இருந்து இருக்கு ஸோ கேரள திரவிட நிகூட யுதே கேரளம் அப்படிங்கிறது அந்த மலையாளம் அந்த திராவிட பாஷா அதோட நிகூடம் அப்படின்னா ஹிட் அர்த்தம் அதோட நல்ல வந்து சேர்ந்து இருக்கு அதுக்கப்புறம் ஹிந்தி மராட்டாதி அதிமகிதே ஹிந்தி மராட்டி ஆதி ஆனா எக்ஸெட்ரா அதிமஹத்தே அதிமஹிதே அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் இட் இஸ் நல் நல்ல நிறைய இட் இஸ் ப்ரெசன்ட் வெரி மச் இன் ஹிந்தி அண்ட் மராட்டி அந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல ஆதிங்கிறதுனால நீங்க நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் நிறைய எடுத்துக்கலாம் அதுல வந்து சம்ஸ்கிருதத்தினுடைய இம்பேக்ட் வந்து ஜாஸ்தி இப்ப தமிழை தவிர அக்ஷரம்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஒண்ணுதான் ஆ நமக்கு வேற மாதிரி இருக்குமே வழிய நீங்க வந்து கன்னடமோ ஹிந்தியோ அஹ் மலையாளமோ தெலுங்கோ க கான் நம்ம சம்ஸ்கிருதத்துல என்ன ஃபார்மேட்டோ அதே தான் நாலு கா இருக்கு நாலு சா இருக்கு நாலு ஜா அந்த மாதிரி தமிழ்ல உங்களுக்கு அப்படி கிடையாது கப்பலுக்கும் அதே கா தான் யூஸ் பண்ணுவோம் கடவாறைக்கும் அதே கா தான் யூஸ் பண்ணுவோம் க அதே தான் சோ அதனால தமிழ்ல ரொம்ப இல்ல பட் ஹிந்தி மராட்டாதி அதிமகிதே அப்படின்னு சொல்லும்பொழுது ஹிந்தி மராட்டி முதலிய லாங்குவேஜஸ்ல ஆதிங்கிறதுனால எக்செட்ரா அதிமஹிதே அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சம்ஸ்கிருத நாம்னா பிரவிச்சலத்தே சோ வந்து அது எப்படி இருக்கு இந்த வாணி அப்படின்னா சம்ஸ்கிருதம்னு ஒரு பெயரோட பெயரினால் பிரவிச்சலத்தை நன்னா இருந்துட்டு இருக்கு புரியுறதா சோ வந்து இங்க சலத்தி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்க அது வர்பு சலத்தே அப்படிங்கறது ஆத்மநேபதியில இருக்கு அந்த பிராவி உபசர்க்கம் வந்ததுனால அது ஆத்மநேபதியில மாறி சரியா மத்தபடி இந்த மிலிதே நிகூடயுதே மகி அதிமகிதே இது எல்லாமே இத்த பிரத்தியம் சப்தமியில வருது அப்படிப்பட்ட கர்நாட்டாந்திரி கனமிலிதே கேரள திரவிட நிகூடயுதே ஹிந்தி மராட்டாதி அதிமகிதே வாணி சம்ஸ்கிருத நாம்னா பிரதிச்சலத்தே சரியா அதுக்கப்புறம் மேல வாச்சாத்வாம் அபிநந்தாமி மத்தியா திருடம் அபினிவிஷாமி கிருத்யா தவாம் பரிசேவேகம் பக்தியா பவதி கலையேயம் ஆ சோ வாச்சாம் தவாம் அபிநந்தாமி தவாம் உண்ணை அஹம்னு எடுத்துக்கணும் अहம்ங்கிற பதம் கொடுக்கல அகம் தவாம் தவாம்ங்கிறது இந்த வாணி அந்த வாணியை ஆர் சரஸ்வதியை வாச்சா அபிநந்தாமி வாக்குனால வாக்குனால அபிநந்தாமி அப்படின்னா ஐ பிரைஸ் ஐ பிரைஸ் யூ வித் மை வருட்ஸ் அதுக்கப்புறம் மத்தியா திருடம் அபினிவிஷாமி மத்தியா என்னுடைய மதியினால புத்தியினால நல்ல திருடமா அபினிவிஷாமி அப்படின்னா விஷுங்கிறது தான் உங்களுக்கு அங்கே தாத்து விஷதி அப்படிங்கிறது உட்காந்துக்கிறதுங்கிற அர்த்தம் அதாவது படுத்துக்கிறது எல்லாத்துக்குமே விஷத்தின்னு சொல்லுவோம் உப விஷத்தினாலும் உட்காந்துக்கிறது சோ அபி நீவி அபிங்கிறது அங்கே உபசர்கம் நீங்கிறதும் உபசர்கம் விஷ்ங்கிறது தாத்து அபினிவிஷாமிங்கிற இடத்துல அப்படியே இமஸாருதுன்னு அர்த்தம் மத்தியா திருடம் நான் புகழ்றேன் கிருத்தியா துவாம் பரிசேவே அகம் என்னுடைய கிருதியினால என்னுடைய எழுத்துக்கள் படைப்புகள் அதனால துவாம் பரிசேவே நான் ஒன்னா ஒர்ஷிப் பண்றேன் அகம் பரிசேவே உங்களுக்கு வந்து அபிநந்தாமிங்கிறது லட்டு இது எல்லாமே லட்டுதான் பரிசேவேங்கிறது ஆத்மனை தான் பக்தியா பவதியும் பவத்தலையேயம் பக்தியினால உன்னை நான் வந்து கலையேயம் கலையேயம்ங்கிறது விதிலிங்க வந்துடும் இல்லையா சோ கலையேயம் பக்தியா நான் வந்து அஹ் நல்லா வந்து உன்ன பத்தி நினைக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் ஓகே சோ துவாச்சா துவாம் அபிநந்தாமி மத்தியா திருடம் அபிநிவிஷாமி கிருத்தியா துவாம் பரிசேவே அகம் பக்தியா பவத்தீம் கலையேயம் அதுக்கு அடுத்தது

சாஸ்திராணி விகாகே உன்னக்கு உன்கிட்ட இருக்கிற அந்த சாஸ்திரத்துக்குள்ள விகாஹே அப்படின்னா நான் அப்படியே காகனம் அப்படிங்கிறது குளிக்கிறதுங்கிற அர்த்தத்துல வரும் விகாகே அப்படிங்கிறது அப்படியே நான் முழுகி போனோம்னு அர்த்தம் நான் அப்படியே முழுகணும் உன்னுடைய அந்த சாஸ்திரங்கள்ல துவது மிருது பதானி சேவை உன்னுடைய மிருதுவான பதங்களை நாம் சேவிக்கணும் பதங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சப்தங்கள்ங்கிற அர்த்தம் உன்னுடைய மிருதுவான பதங்கள் அப்படின்னா சாஃப்டான பதங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப கவரக்கூடிய அந்த பதங்கள் அந்த பதங்களை நான் சேவே அகம் சேவை சரியா இல்லன்னா சரஸ்வதியா நம்ம வந்து அவளை நினைச்சுட்டோம் அப்படின்னா உன்னுடைய பதம் அப்படிங்கிறது அவளுடைய பாதம் அந்த பதம் மிருத்வத் மிருதுபதானி சேவை மிருதுவான உன்னுடைய பதங்களை அகம் சேவை அதனால அத நீங்க சரஸ்வதினு எடுத்து

மிருது பதானி சேவை உங்களுடைய மிருதுவான பதங்களை அகம் சேவை சரியா இங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து வாணி அந்த சம்ஸ்கிருதம் அந்த பதங்கள் அதையே வச்சுக்கோங்க பதங்களை நான் சேவை சரியா சோ பட்டேயம் லிகேயம் இது ரெண்டுமே உங்களுக்கு விதி நீங்க வந்துரும் விகாகே அப்படிங்கிறது உங்களுக்கு ஆத்மநேபதி சேவைங்கிறது உங்களுக்கு ஆத்மநேபதி லட்டு சரியா ஆஹ் சரியா இருக்கா இந்த ஆமாம் விகாகே என்ன தாத்து சொன்னு

सारांशः संस्कृतस्य सेवां कर्तुकाम एवं गायति हे गेर्वाणी गेर्वाणी त्वं खलु सर्वत्र भारते व्याप्तास् व्याप्तासि उत्तरभारते mm. हिन्दी मराठी प्रभृ प्रवृत्तिभिः भाषाभिः दक्षिणभारते तेलुगु कन्नडा तमिल् मलयालं भाषाभिः मलयालभाषाभिः च साकं

காமக அதை செய்யணும்னு ஆசைப்படுறவன் கந்து காமன்னு சொல்றோம் இல்லையா போனோன்னு ஆசைப்படுறவன் அந்த மாதிரி கர்த்து காமக ஒரு சேவையை பண்ணணும்னு நினைக்கிற எவனோ ஒருத்தன் ஒரு கர்த்தா கருத்து காமக ஏவம் காயதி இவ்வாறாக பாடுகிறார் என்ன அப்படின்னா ஹே வாணி கைர்வாணி ஹே வாணி கீ ஹே கீனுடைய வாணி கைர்வாணி துவம் கலு சர்வத்திர பாரதே வியாப்தாசி துவம் சர்வத்திர பாரதே வியாப்தா அசி கலு நீ வந்து துவம் நீ சர்வத்திர எல்லா இடத்துலையும் பாரதே இந்த பாரத தேசத்தில் வியாப்தா அசி அப்படின்னா வியாபிச்சு இருக்க அப்படின்னா பரவி இருக்கேன் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கேன் அசி ம் கலு சர்வத்திர பாரதே வியாப்தா அசி அதுக்கப்புறம் உத்தர பாரதே நார்த் இந்தியால ஹிந்தி மராட்டி பிரபுதிஷாபி சா சாக்கம் சம்ஸ்கிருத மகான் கனிஷ்ட சம்பந்த அஸ்தி இதோட போய் சேர்க்கணும் நம்ப சரியா சோ உத்தர நார்த் இந்தியால ஹிந்தி ஹிந்தி அப்புறம் மராட்டி அப்புறம் பிரபிருத்தி பிகி அப்படின்னா எக்ஸெட்ரா பாஷா பிகி அப்படின்னா பாஷைகளினால் பாஷைகளினா களோடு கூட ச சாக்கம் இந்த பாஷாபிகிங்கிறது திருப்தியா விபக்தியில இருக்கு சோ சாக்கம் வந்து அதோடு போய் சேரணும் சோ உத்தர இந்தி ஹிந்தி மராட்டி பிரபுதி பிஹி பாஷாபிஹி ச சாக்கம் என்ன சம்ஸ்கிருதசிய மகான் கனிஷ்டக சம்பந்த அஸ்தி சம்ஸ்கிருதத்துக்கு மகான் ஒரு பெரிய கனிஷ்டா அப்படின்னா ரொம்ப ஒரு திக்கான இந்த சூப்பர்லேட்டிவ்ல போட்டிருக்காரு கனி கனியான் கனிஷ்டா அப்படின்னு வரும் சரியா இங்க வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ்ல வரும்போது இயசுன்னு ஒரு பிரத்யம் வரும் இங்க வந்து இஷ்டன்னு ஒரு பிரத்தியகம் வரும் இந்த இது கனிஷ்டக எல்லாம் பாத்திருக்கோம்ல கனியான் கனிஷ்டக சோ அதே மாதிரி இங்க கனிஷ்டஹ அப்படிங்கிறது த மோஸ்ட்ங்கிற அர்த்தம் அப்படியே ரொம்ப ஒரு சம்பந்தம் இருக்கு சம்பந்த கசிய அஸ்தி சம்ஸ்கிருதத்திய மகான் கனிஷ்டக சம்பந்த அஸ்தி தட்சிண பாரதே தட்சிண பாரத என்ன அப்படின்னா தெலுகு கன்னட தமிழ் மலையாள பாஷாபிஹி சாக்கம் திருப்பி இந்த பாஷாபிஹியும் இதோட போய் சேர்ந்துக்கும் உத்தர பாரதத்துல பாஷாபிச்சாக்கம் சம்ஸத்திய மஹான் கனிஷ்ட அதி தட்சிண பாரதே தெலுகு கன்னட தமிழ் மலையாள பாஷாபிச்சாக்கம் சவுத் இண்டியில தெலுகு கன்னடம் தமிழ் மலையாளம் இந்த பாஷைகளோடு கூட சம்ஸ்கிருத மகான் கரிஷ்ட சம்பந்த அஸ்தி ஆக மொத்தம் சம்ஸ்கிருதத்துல சம்ஸ்கிருதத்துக்கு உத்தர பாரதத்துல நார்த் இந்தியால இருக்கிற லாங்குவேஜஸோடையும் இட் ஹாஸ் அ கனெக்ஷன் சேம் வே சேம் வே தக்ஷிண பாரதே சவுத் இந்தியால வந்து தெலுகு கன்னடம் தமிழ் மலையாளம் இந்த பாஷைகளோடையும் சம்பந்தம் இருக்குது சரியா அடுத்தது உப்தான் பாரதத்தில் தாஷா நிதி அந்த மாதிரியான ஒரு பாஷை எதுவும் இல்லை எஸ் எஸ்யாகா பாஷாயாக அர்த்தம் எந்த பாஷாவினுடைய சம்ஸ்கிருத பதஜாலம் ந உபலப்ய சம்ஸ்கிருதத்தினுடைய பதங்களுடைய ஜாலம்னா கூட்டம்னு அர்த்தம் சமூகம்னு அர்த்தம் சரியா சம்ஸ்கிருத அதாவது எத பாரத தேசத்துல இருக்கிற அத்தனை லாங்குவேஜ்லயும் முக்கால்வாசி லாங்குவேஜ்லயும் சம்ஸ்கிருதத்தினுடைய ஒரு இன்ஃபுளுயன்ஸ் ஒரு இம்பாக்ட் இல்லாத லாங்குவேஜஸ் இல்லவே இல்லைன்னு அர்த்தம் தட் இஸ் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் பட் வந்து இங்க வந்து இம்பாக்ட் இன்ஃப்ளூயன்ஸுங்கிற பதத்துக்கு வேர்டுக்கெல்லாம் இங்க சம்ஸ்கிருத பதம் கொடுக்கல நான் ஜஸ்ட் சொல்றேன் ஸோ பாரதத்துல தாதிரசி பாஷா ந காபி அஸ்தி அந்த மாதிரியான ஒரு பாஷை ஒண்ணுமே இல்லை எஸ்யாஹா எஸ்யாஹா பாஷாயா சம்ஸ்கிருத பதஜாலம் ந உபலபியத்தை உபலபியத்தை சம்ஸ்கிருத ஆஹ் பதங்களுடைய ஜாலம் கூட்டம் அந்த சமூகமானது ந உபலப்யேத எங்கு இல்லாம எங்க இல்லாம இருக்கிறதே இல்ல எல்லா இடத்துலயும் சம்ஸ்கிருதத்தினுடைய அப்படிங்கறது அப்படிங்கிறது உபலப்திய அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கு கருமணி பிரயோகத்துல இருக்கு சரியா உம் அத்த சம்ஸ்கிருதம் பாரதே அப்படிங்கோ சாரி அத்திருதம் பாரதே சர் சர்வாஸ் சர்வாசாம் அப்படி பாஷானாம் மாத்ரிஸ்தானியா பி அதனால சம்ஸ்கிருதமானது பாரதே பாரத தேசத்துல அபி பாஷாணாம் சோ சர்வாசாம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாஷா நாமுக்கு அப்ஜெக்டிவ் சர்வாசாம் அபி பாஷாணாம் எல்லா பாஷைகளினுடைய பாஷைகளுக்கும் மாத்ரிஸ்தானியா பவதி இட் டேக்ஸ் அ பொசிஷன் ஆஃப் அ மதர் அதாவது மாத்ரிஸ்தானியான

ியாஸ்திரியம் பாரதிய வித்யார்த்தினா சோ பாரதிய வித்யார்த்தினா சோ பாரதிய வித்யார்த்தி அப்படின்னா பாரதிய பாரத தேசத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வித்யார்த்தினா வித்யார்த்திகளினால் இதம் அத்தியந்த இது இந்த ரொம்பவும் அவசியமாக இருக்கின்ற ஏகைகோ அபி விதா ஏகைகா அபி அப்படி விதாஸாஹித்ய பட்டனையாஸீ விஷயன் சானியாத் ஒவ்வொரு ஏகைகோ அபி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் மேல் ஸ்டூடெண்ட்டு ஏக ஏகைகா அபி விதார்த்தி ஒவ்வொரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டும் சம்ஸதாஹித்ய பட்டனத்தினுடைய சாகித்யம்னா லிட்ரேச்சர் அந்த லிட்ரேச்சர் படிக்கிறதுனால என்ன அப்படின்னா லிட்ரேச்சர் சம்ஸ்கிருத லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க ஜென்ரல் சம்ஸ்கிருத சாகித்ய பட்டனேன சாஸ்திரியான விஷயான்னு வச்ச ஜானியாத் சாஸ்திரிய சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்களையும் ஜானியாத் அவ வந்து தெரிஞ்சுக்கணும் சரியா விதிலிங்களை இருக்கு ஜானியாத் அவ வந்து டெஃபினட்டாக அவ வந்து அறிந்து கொள்ள வேண்டும் இட் இஸ் அ கம்பல்சரி திங் சரியா சம்ஸ்கிருத சாகித்ய பட்டனேன எப்படி சாஸ்திரியம் அப்படின்னா சஸ்கிருத்த லாங்குவேஜ படிச்சாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இன்ஃபென்ட் ரீடர் படிச்சாதான் நமக்கு லாங்குவேஜ் புரியும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் லகுசுநாத குமுதிக்கு எல்லாம் போக முடியும் நமக்கு வந்து படிப்படியா ஏறி போகணும் எடுத்த உடனே சாஸ்திர பாடத்துக்கு போக முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் எனி லாங்குவேஜ் ஃபார் தட் மேட்டர் இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னா ஏபிசிடி கத்துண்டாதான் லாங்குவேஜ் உள்ள போக முடியும் அதே மாதிரி சம்ஸ்கிருதம் வந்து முதல்ல இன்ஃபென்ட் ரீடர்ல ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் சாகித்ய புத்தகங்கள் எல்லாம் படிக்க 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 தான் யூ வில் கெட் ஹேங் ஓவர் த டெக்ஸ்ட் அதோட வர வியாக்கரண அம்சங்கத்தை அம்சத்தை பார்த்துட்டே போனோம் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து வியாக்கரணத்துக்குள்ள குதிச்சு பார்த்தேன்னா அதனுடைய ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா புரியும் ஆஹா அந் இந்த பதம் அங்க பார்த்தோமே அப்படின்னு தோணும் வெறும்னா நீங்க கிராமரையே படிச்சுட்டு போனேன் அப்படின்னா யூ கே நாட் கனெக்ட் அதே மாதிரி வெறும் சாகித்தியத்தையே படிச்சுட்டு போய் கிராமர் வாசனையே இல்லை அப்படின்னா அந்த பதமோ அந்த ஒரு வர்போ அதனுடைய ஃபார்ம் கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கானே நமக்கு தெரியாம போயிடும் சோ ரெண்டுமே வேணும் சம்ஸ்கிருத சாகித்ய படனேன சாஸ்திரியான விஷய ஜானியார் சம்ஸ்கிருத சாகித்யத்தை படிக்கிறதுனால சாஸ்திரிய சம்பந்தமான விஷயங்களும் அரிய அறிந்து கொள்ள வேண்டும் சரியா சோ வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபேமஸா ஒரு ஸ்லோகம் இருக்கு சாகித்ய சங்கீத கலாவிஹீனக சாட்சாத் பசு புச்ச விஷானஹீனக திருநன்னகாதன் அபிஜீவமான தத்பாகதேயம் பரமம் பசு நான்னு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு சாகித்ய சங்கீத கலாவிஹீனக சாகித்யம் சங்கீதம் இந்த கலைகளெல்லாம் விஹீனக அறியாதவன் அதுல வந்து இன்வாலே ஆகாதவன் சாக்ஷாத் பசு சாக்ஷாத் யாரு அப்படின்னா பசு அனிமல் வச்சுக்கோங்கோ இல்லைன்னா மாடுன்னு வச்சுக்கோங்கோ புச்ச விஷானஹீனக அவனுக்கு வந்து என்ன இல்லையா அப்படின்னா குச்சம்னா வாலு விஷானம்னா கொம்பு அவனுக்கு கொங்கும் வாலும் மாத்திரம் இல்லை இன்னும் என்ன தெரியுமோனோம் திருணன்னகாதன் அபிஜீவமான தத்பாகதேயம் பரமம் பசுனா நல்ல வேலை இவா பசுதான் ஆனா இவா வந்து கிராஸ் எல்லாம் சாப்பிடறது இல்ல அதனால அந்த பசுக்கள் எல்லாம் எஸ்கேப் ஆயிடுது அவளோட சாப்பாட்டுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வந்துருமோனோ இல்லையா தட்டுப்பாடு திருநன்னகாதன் அபிஜீவமான தேயம் பரமம்பான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அதனால சாகித்யம் சங்கீதம் இதுல வந்து ஏதாவது ஒரு லவலேஷமான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இருக்கணும் ஸோ வந்து இந்த சாம்ஸ்கிருத சாகித்ய பட்டனேன சாஸ்திரியான விஷயான அதுக்கப்புறம் கடைசி வரி படைக்கும் தவ சேவாம் கரவாம சென்டென்ஸ் நாங்கோ உன்னுடைய சேவையை கரவாம செய்வோம் செய்ய வேண்டும் சரியா மனோ எப்படி அப்படின்னா மனோ வாக்கு காயி காயேனா வாச்சா மனசேந்திரியன்னு சொல்றோம் இல்லையா சோ மனசு நான் மனசு வாக்குனா வாக்கு காயம்னா சரீரம் அதாவது மனசுனால உள்வாங்கி படிக்கணும் வாக்குனால தினம் அத பத்தி பாடணும் அந்த புஸ்தகங்களை படிக்கணும் அண்டு என்ன எப்பவுமே அதனுடைய ஸ்மரணங்கிறது இருந்துன்றோம் ஸோ மயம் மனோவா காயகி தவ சேவாம் கரவாம மனசு வாக்கு காயம் இது மூணு மூலமாக நான் வந்து எப்பவுமே வந்து உனக்கு வந்து சேவையை செய்யலாம் சேவாம் கரவாம் இதுதான் இந்த இது இதுல இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் பார்க்க வேண்டாம் பிகாஸ் இது எக்ஸாமுக்கு எப்பவுமே வர்றது இல்லை நான் ரொம்ப போட்டிருக்க வாக்கியங்களும் உங்களுக்கு தவகாவியானிங்கிறது ட்வத்துன்னு மரம் தவ பத்யானி ட்வத்யானி தவசாஸ்திராணி ட்வாஸ்திராணி தவ மிருதுனி பதானி இது அப்படியே ரொம்ப ஒரு சமாசங்கள் எல்லாம் போட்டு விக்கிர வாக்கியங்கள் எல்லாம் பிரிச்சு சொல்ற அளவுக்கு இது பெரிய பொயிட்ரி கிடையாது சின்ன ஒரு இது பட் இதுலயே நீங்க வந்து எங்கெங்க அன்பையும் எப்படி சொல்லணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதோ இட் இஸ் வெட்டி இன்ட்ரெஸ்டிங் இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன வர்பு வந்ததோ அதனுடைய ஒரு இதுவும் போட்டிருக்கா வித்யர்த்தக கரவாணி கரவாவ கரவாம கலையேயம் கலையேவ கலையேம பட்டேயம் அதுவும் போட்டிருக்கா வர்த்தமான காலம் நந்தாமி நந்தவா நந்தாவக பரஸ்மை பதத்துல விஷாமி விஷாவக விஷாமக பரிசேவே சேவாவகே சேவாமகே பத்மநேபதி அப்புறம் மிகாஹே இதோட இந்த பாடம் வந்து சேவாம் சேவாம் தே தே கரவாணி கரவாணி வாணி சரியா அடுத்த லெசன் வந்து உங்களுக்கு வந்து மகதாம் நாம் நைவ சம்சித்திஹி சரியா பெரிவாழ்னுடைய ஒரு பேருனாலேயே நமக்கு வந்து ஒரு சம்சித்தி ஒரு சக்சஸ்ங்கிறது வரும் அத அடுத்த கிளாஸ்ல சரியா